ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பும் இரக்கம் உள்ள தகப்பனே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உமக்கு மகிழ்ச்சியாக உமக்கு மகிமையாக வாழ மது கிருபையை தாரும் இந்த நாளின் தியானம் எங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக இன்று நாம் எரேமியா தீர்க்கதரிசியை பற்றி தியானிப்போம் யூதா பா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்துக்கு முந்தைய கடைசி ஐந்து ராஜாக்களின் காலத்தில் தீர்க்கதரிசியாக இருந்தார் எரேமியா தீர்க்கத்தரிசி மென்மையான அன்புள்ளம் கொண்டவராக இருந்தாலும் மக்களின் பாவங்களை குறித்து கண்டித்து தீர்க்க தரிசனம் கூற ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் இவர் இஸ்ரவேல் மக்களின் விழுந்து போன நிலைமையை கண்டு ஆழ்ந்த துயரம் கொண்டதால் துன்புறும் மனிதன் வீப்பிங் ப்ராஃபட் என அழைக்கப்பட்டார் ஆண்டவரின் எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பாத மக்களின் நிலை பரிதாபமானதாகும் ஆகவே ஆண்டவரின் வாக்குத்தத்தை ஆவலுடன் கேட்கும் நாம் எச்சரிப்பின் சத்தத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் எரேமியா தீர்க்கதரிசியின் வாழ்வை நாம் பார்க்கும்போது முதலாவதாக எரேமியாவும் அழைப்பும் ஜெரமையா அண்ட் ஹிஸ்கால் ஒன்றாம் அதிகாரத்தில் எரேமியாவின் அழைப்பை பற்றி பார்க்கிறோம் எரேமியாவின் அழைப்பிலிருந்து நாம் அறிந்து கொள்வது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவ்வளவு நுணுக்கமாக அறிந்திருக்கிறார் நாம் பிறக்கும் முன்பே நம்மை மதிப்பிட்டுள்ளார் தாயின் கருவில் இருக்கும்போதே நம்மை பாதுகாத்தவர் அது மட்டுமல்லாமல் நம் வாழ்வை பற்றி திட்டமிட்டுள்ளார் என்று நாம் பார்க்கிறோம் நாம் நம்மை குறித்து எண்ணி மதிப்பிடுவதை விட அவர் அதிகமாக நம்மை குறித்து எண்ணி மதிப்பிட்டுள்ளார் என்பது எவ்வளவு ஆச்சரியமான காரியம் அல்லவா அழைக்கும் ஆண்டவர் இருக்கிறார் எரேமியா தனது இயலாமையை சொல்லும்போது நீ பயப்படாமல் நான் கட்டளையிடுகிறவைகளை பேசு என்று தைரியப்படுத்தி உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே இருக்கிறேன் என்று அவனை தொட்டு பலப்படுத்துகின்றதை நாம் பார்க்கிறோம் வாதுமை மரத்தின் கிளை மற்றும் பொங்குகிற பானை என்ற இரு காட்சிகளின் மூலம் ஆண்டவர் வார்த்தையை நிறைவேற்றுபவர் என்றும் மக்களின் பாவங்களுக்கு ஏற்றவாறு நியாயம் தீர்க்கிறவர் என்றும் தம்மை வெளிப்படுத்துகின்றதையும் நாம் காண முடிகிறது உருவாக்குபவர் இருக்கிறார் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்போது அநேக பாடுகள் உண்டு ஆகவே அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிருக்கவும் சொல்கிறார் அது மட்டுமல்ல தேசம் அனைத்திலும் ஆண்டவரின் வார்த்தைகளை சொல்ல அரணிப்பான பட்டணம் போன்றும் இருப்பு தூண் போன்றும் வெண்கல அலங்கம் போன்றும் நம்மை பலப்படுத்தும் வல்லமை அருளும் ஆண்டவர் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று உற்சாகப்படுத்தும் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் எரேமியாவின் வார்த்தையை கேட்டு பொல்லாத வழியை விட்டு ஆண்டவரிடம் திரும்ப விருப்பமில்லாத மக்களாக இருந்தாலும் எரேமியா தனது கீழ்ப்படுதலினாலும் விசுவாசத்தினாலும் ஆண்டவரின் பார்வையில் சிறந்தவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் நாமும் ஆண்டவரின் அழைப்புக்கு அர்ப்பணித்து வாழும்போது மனிதர்களின் புகழ்ச்சியோ அவர்களின் இணக்கமோ இல்லை என்றாலும் ஆண்டவருக்கு நாம் சிறந்தவர்களாக இருந்தால் அதுவே மேலானதாகும் அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர் கடைசி மட்டும் நம்மை காக்க வல்லவர் என்று நம்முடைய அழைப்பிலே நாம் நிலைத்திருப்போம் இரண்டாவதாக எரேமியாவும் செய்தியும் ஜெரமாயா அண்ட் ஹிஸ் மெசேஜ் உன் பாவத்தை விட்டு விலகி ஆண்டவரிடம் திரும்பு ரிஃபண்ட் அண்ட் ரிட்டர்ன் டு த லார்ட் என்பதுதான் இவருடைய செய்தியாகும் ஜீவ தண்ணீராகிய ஆண்டவரை விட்டு ரட்சிக்க மாட்டாத தெய்வங்களை உண்டாக்கி கொண்டார்கள் என்றும் உயர்குல திராட்ச செடியாக நாட்டப்பட்டவர்கள் ஆகாத காட்டு திராட்ச கொடியாக மாறினார்கள் என்றும் என் ஜனங்கள் என்னை மறந்து விட்டார்கள் என்றும் கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் என் மக்கள் மதியற்றவர்கள் பொல்லாப்பு செய்ய அறிவாளிகள் ஆனால் நன்மை செய்வதில் அறிவில்லாதவர்கள் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களைப் பற்றி கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம் நமது ஆண்டவர் நம்மை பற்றி என்ன சொல்லுவார் என்று நமது வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்துப் பார்ப்போம் ஆண்டவர் பல உபகரணங்கள் மூலமாக இஸ்ரவேலுக்கு தமது வார்த்தையை எரேமியாவின் மூலம் கூறுகின்றதையும் நாம் காண முடிகிறது பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்களில் எரேமியாவிடம் புதிய கச்சையை வாங்கி அதை கண்மலையின் வெடிப்பில் வை என்றார் அதை திரும்ப எடுத்து பார்க்கும்போது அந்த கச்சை கெட்டுப்போயிருந்தது அதை போன்று இஸ்ரவேலின் மகிமையை கெட்டுப்போக பண்ணுவேன் என்கிறார் ஆம் ஆண்டவர் நமக்கு ஈவாக தந்துள்ள வாழ்வையும் நமது தாளந்துகளையும் திறமைகளையும் ஆண்டவருக்காக பயன்படுத்தப்படாமல் என்றால் அதுவும் நாளடைவில் பயன்படுத்தப்பட முடியாமல் போகும் என்று நாம் நினைவில் கொள்வோம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்களில் எரேமியாவை குயவன் வீட்டிற்கு செல்லுமாறு கூறினார் அங்கு குயவன் வனைந்து கொண்டிருந்த பாத்திரம் கெட்டுப்போனதினால் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான் நாம் குயவன் கையில் உள்ள களிமண் போன்று ஆண்டவரின் கரத்தில் இருக்கிறோம் கெட்டுப்போன பாண்டமாக இருக்கும் நாம் நம் பாவ வழியை விட்டு ஆண்டவரிடம் திரும்ப திரும்பி களிமண்ணாகிய நாம் ஆண்டவரின் ஆளுகைக்கு அர்ப்பணித்தால் நம்மை உபயோகமுள்ள பாத்திரமாக வனைவார் குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான எண்ணையும் கண்ணோக்கி பாரும் உமக்கு உகந்த பாத்திரமாய் வனைந்து கொள்ளும் என்று நாமும் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம் நல்ல அத்திப்பழங்களும் கெட்ட அத்திப்பழங்களும் உள்ள இரண்டு கூடைகளை காண்பித்து சிறைப்பட்டு போன மக்களை நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்கள் மீது என் கண்களை வைத்து நன்மை உண்டாகும்படி ஆசிர்வதிப்பேன் என்கிற நம்பிக்கையே இஸ்ரவேலுக்கு அருளுகின்றார் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் மற்றும் இருபத்தி நான்காம் வசனத்தில் நம்மிடமுள்ள ஞானம் பலம் ஐஸ்வரியம் போன்றவற்றை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டாம் ஏனென்றால் இவைகள் அழிந்து போய்விடும் ஆனால் ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் இதில் ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நாம் நன்றாக வாழும் காலத்திலே ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் என்பதையும் கூறுகின்றார் பதினேழாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வசனங்களில் மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்றும் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதே நேரத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றும் அவனுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இன்று நம் நம்பிக்கையை யார் மேல் வைத்திருக்கிறோம் என்று நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நாம் வாழும் தேசம் மற்றும் பட்டணம் பகுதி இவற்றுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழு முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டுள்ளது ஆம் நாம் வாழும் தேசத்தில் சமாதானம் இருந்தால்தான் நாமும் சமாதானமாக வாழ முடியும் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கும் நினைவுகள் நன்மை கேதுவானவைகளாகும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ரேகாபியருடைய பிள்ளைகள் தங்கள் தகப்பன் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்ததினால் அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்தார் ஆண்டவர் ஆனால் கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடாமலும் கீழ்ப்படியாமலும் இருக்கும் மக்களை பார்த்து ஆண்டவர் மனம் வருந்துவதை நாம் பார்க்க முடிகிறது நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் முதல் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் வரை உள்ள பகுதிகளில் இஸ்ரவேலை சுற்றியுள்ள எல்லா நாடுகளுக்கான நியாய தீர்ப்பு பற்றி கூறப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் முதல் முப்பத்தி ஐந்தாம் முறை வரை உள்ள பகுதியில் ஆண்டவர் ஏற்படுத்தின புதிய உடன்படிக்கையில் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என் வசனத்தை அவர்கள் உள்ளத்தில் வைப்பதினால் எல்லாரும் தேவனை அறிந்து கொள்வார்கள் என்றும் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து பாவங்களை நினையாதிருப்பேன் என்றும் ஆண்டவர் கூறுகின்றார் ஆம் நாம் அனைவரும் ஆண்டவரின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் உண்டு பண்ணின புது உடன்படிக்கையின் மக்கள் என்ற சிலாக்கியத்தை நாம் பெற்றுள்ளோம் ஆகவே ஆண்டவர் நமது தேவன் நாம் அவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற நினைவுடன் அந்த உணர்வுடன் வாழும்போது நாம் ஆண்டவருக்காக நாம் வாழ முடியும் மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது எரேமியாவும் பாடுகளும் ஜெரமையா அண்ட் ஹீஸ் சஃபரிங் எரேமியா கர்த்தரின் எச்சரிப்பின் வார்த்தையையும் கள்ள போதகம் கள்ள தீர்க்க தரிசனத்தை பற்றிய ஆண்டவரின் வார்த்தைகளை கூறினதால் அநேக பாடுகளுக்குட்பட்டார் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் மற்றும் பதினான்காம் வசனங்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் சமாதானம் இல்லை என்றாலும் சமாதானம் இருக்கிறது என்று சொல்கின்றவர்களாகவும் பதினான்காம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறு வசனங்களில் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லியும் நான் அனுப்பாதிருந்தும் நான் அனுப்பினதாக கூறுகிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள பகுதியில் என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு பதிலாக மேய்க்கத்தக்கவர்களை அனுப்புவேன் என்றும் கூறுகின்றார் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்களில் கள்ள தீர்க்க மக்களை பெருமையடைய செய்கின்றார்கள் தங்கள் உள்ளத்தில் யூகித்ததை தரிசனமாக கூறுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட அநேக போதனைகளும் அநேக தீர்க்க தரிசனங்களும் கள்ள தீர்க்க தரிசனங்களும் இன்றும் நாம் கேட்கின்றோம் ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாக நாம் வாழ வேண்டும் ஏனெனில் இவர்களின் போதனைகள் கேட்பதற்கு இனிமையாக இருந்தாலும் தவறான வழியில் நம்மை கொண்டு சேர்க்கும் என்று நாம் பார்த்து கவனமாக நாம் வாழ வேண்டும் ஆண்டவரின் வார்த்தை அக்னியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி போல் இருக்கும் ஆண்டவரின் வார்த்தைக்கு வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள பகுதியில் ஆண்டவர் எரேமியாவை செய்ய சொன்ன மரநுகத்தை வைத்து ஆண்டவரின் வார்த்தையை கூறும்போது கர்த்தர் அனுப்பாதிருந்தும் மக்கள் பொய்யை நம்பும்படி செய்த அனனியா மரநுகத்தை உடைத்து போட்டதை நாம் காண முடிகிறது இருபதாம் அதிகாரம் ஒன்று ஒன்றாம் மற்றும் ரெண்டாம் வசனத்தில் எரேமியாவை பஸ்கூர் என்பவன் அடித்து காவலறையில் போட்டான் என்றும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களில் எரேமியா அரமனையிலுள்ள காவற்சாலையில் அடைக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவரின் கட்டளைப்படி ஆன இருக்கிற நிலத்தை வாங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம் அந்த நிலத்தின் கிரைய பத்திரத்தை பாண்டத்தில் வைக்கும்படி ஆண்டவர் கூறினார் இஸ்ரவேல் மக்கள் விடுதலையாகி வந்து இந்த தேசத்தில் வாழ்வார்கள் என்பதற்கு அடையாளமாக மண் பாண்டத்தில் வைக்கும்படி கூறினார் என்று நாம் பார்க்கிறோம் நிலத்தை வாங்கின போ பிறகு முப்பத்திரெண்டாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்களில் எரேமியாவின் ஜபத்தில் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று ஜபித்ததற்கு ஆண்டவர் நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்றார் ஆம் நம் கர்த்தர் அதிசயங்களை செய்பவர் முடியாதவைகளை முடியச் செய்யும் கர்த்தர் ஆகவே நாம் அவரை நம்பி அவரை சார்ந்து வாழ்வோம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களில் எரேமியா சிறைச்சாலையில் இருக்கும்போது என்னை நோக் என்னை நோக்கி கூப்பிடு என்றார் பெரிய காரியங்களை செய்வேன் என்றும் கூறினார் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் காவற்கிடங்கின் நிலவரைகளில் அநேக நாள் எரேமியா இருந்தபோது எரேமியாவுக்கு தினம் ஒரு அப்பம் கொடுக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆறு முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்களில் உளையான சேறு உள்ள துறவில் எரேமியாவை போட்டார்கள் ஏபேத் மெலேக் என்ற எத்தியோப்பியன் அவரை துறவிலிருந்து வெளியே எடுத்தான் என்று நாம் வாசிக்கிறோம் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் கர்த்தரின் வார்த்தை அடங்கியுள்ள சுருளை யோயாக்கிம் சூரி கத்தியினால் அறுத்து நெருப்பிலே போட்டான் இவ்விதமாக எரேமியா அநேக பாடுகளை பட்டார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே எரேமியா ஆண்டவருக்கு உண்மையும் விசுவாசமுள்ள தீர்க்கதரிசியாக இருந்ததினால் அயலகத்தாராலும் குடும்பத்தினராலும் மக்களாலும் ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகளாலும் அரசனாலும் புறக்கணிக்கப்பட்டாலும் அவ எரேமியா சோர்வுக்கு இடம் கொடாமல் இறுதி வரை பொறுமையாக எல்லாவற்றையும் சகித்தார் என்று நாம் பார்க்கிறோம் நாமும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து ஆண்டவருக்காக வாழும்போது பாடுகள் துன்பம் பிரச்சனைகள் நமது வாழ்விலும் வரும் அப்படி வரும்பொழுதும் நம்மை எல்லாரும் புறக்கணிக்கும் போதும் நாம் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் நம்முடன் இருப்பேன் என்ற ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடன் இருந்து பலப்படுத்தி நம்மை பயன்படுத்துவார் அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்து காருண்யத்தால் நம்மை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரின் அழைப்புக்கு பாத்திரவான்களாய் வாழ ஆண்டவர் கிருபை அருள்வாராக ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனை இந்த நாளில் நாங்கள் தியானித்த எரேமியாவை போன்று நீர் எங்களை அழைத்த அழைப்பிலே உறுதியாக இருக்கவும் பாடுகளை கண்டு சோர்ந்து போகாமல் பொறுமையுடன் சகிக்கவும் உதவி செய்யும் உமக்கு உண்மையும் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ மது கிருபையை எங்களுக்கு தாரும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்